வணக்கம் சிக்னல் ஜென்ரேட்டர் இது உங்களுக்கு மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணும் ஸோ இது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயிலில் ஃபைவ் மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் ஸோ நிறைய வீடியோஸ் வந்து ஆக்சுவலி நம்ம ஒன் மினிடில் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் மினிட்னுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் கிடைக்கும் ஆனால் டார்கெட்ஸ் வந்து டென் பாயிண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு என்ட்ரிஸ் நிறையா வேணும் குயிக் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன் மினிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபைவ் மினிட்ஸில் க்ரூட் ஆயிலில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தான் நம்மள ஒரு இருக்கலே டாப் மூமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஷேராக வந்திருக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்ச் டுவெல்த் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரீவியஸாக க்ளோஸான ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டுருக்கு இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு விட்டால் மார்க்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் கூட போகும் போல் அந்தளவுக்கு மார்க்கெட் பீக்காக வந்து போய்கிட்டு சூன் வீ கேன் எக்ஸ்பெக்ட் டவுன் ட்ரெண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ப்ரியஸாக வந்து என்ன நடந்துச்சு என்ன மாதிரி கால்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு குரூடாயில்ட்டு பார்க்கலாம் ஸோ ப்ரியஸ் டே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் பைக்கால் வந்துச்சு ஃபோர் செவன் த்ரீ ஃபோரில் ஒரே பைக்கால் தான் வந்த பைக்கால் தான் இன்றைக்கி ஃபுல் என்டையர் டே வந்து இருந்துச்சு ஸோ இது ஃபைவ் மினிட்ஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துருக்கும் கால் வந்துச்சுன்னா சில சமயம் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அந்த ட்ரெண்டில் தான் வந்து மெயின்டைன் பண்ணும் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோரில் வந்துருக்கு உங்களுக்கு இது ஃபஸ்ட் டார்கெட் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வரும் செகண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து வரும் ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸுங்கே ஃபஸ்ட் டார்கெட்டே நம்ம வந்து மினிமமாக ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் மேலே வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் அப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டோட மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க மூமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து பாயிண்ட்லாம் வந்து மூவ் பண்ணிடும் அதுவும் ஃபைவ் மினிட்ஸுங்கெல்லாம் நமக்கு ஒரு நிறையா டைமிங் கொடுக்குறோம் அதனால் ஒன் மினிட்ல பிரச்சனை இல்லை நம்ம வெறும் பத்து பாயிண்ட் தான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஒன் மினிட்ல மேக்ஸிமம் வைப்போம் இல்லாட்டினா எயிட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து வைப்போம் ஸோ ஒன் மினிடலில் ஃபஸ்ட் ஆர்டுக்கு வந்து டென் பாயிண்ட்ஸுன்றனால அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸஸ் மெயின்டைன் பண்ணுறோம் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் வந்த பைக் கால் தான் மார்க்கெட் நல்லா ரீச் ஆயிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீயஸாக போகலாம் அதுக்கு ப்ரியஸ் பார்த்திங்கன்னா செல் கால் ப்ரியஸ் டே வந்துச்சு ஸோ இது ஒரு எயிட் ஓ கிளாக் முன்னாடி வந்துச்சு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவில் வந்த கால் அந்த கேண்டில் ஓப்பன் ஆன கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி எயிட் வரைக்கும் டவுன் வந்து இறங்குச்சு ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகையிலே வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரியஸ் பை கால் ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபோரு அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர் செவன் த்ரீ ஜீரோ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மார்க்கெட் வாலட்டெல்லாம் இருக்கையில் ஒன்று ரெண்டு மூணு கால்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் மூணு கால்ஸ் கிட்டக்க அதே வால்டல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகாது ஸோ ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும் அதுக்கு ப்ரீவியஸாக பாருங்கள் செல் கால் ஸோ இது உங்களுக்கு ஃபோர் செவன் செவன்ட்டியில் செல் கால் வந்திருக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறமா அது உங்களுக்கு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பை கால் வந்திருக்கு ஸோ பை கால் பார்த்திங்கன்னா ஃபோர் செவன் எயிட்டி சிக்ஸில் வந்திருக்கு அது பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் டூ ஜீரோ வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர்ன்ற மாதிரி இது இந்த டூ ஓ க்ளாக் இந்த சிக்ஸ் ஓ கிளாக் இந்த மாதிரி கால்ஸ் வந்துருக்குல ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிற டைமிங் ஸோ இதெல்லாம் ஒரு யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் ஆனோன்னு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா அதுக்கு முன்னாடி பாருங்கள் நல்லா டவுன் போயிட்டு ஒன் ஓ க்ளாக் அப்புறமா மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு ஸோ கரெக்டாக அந்த ரெக்கவரியில் உங்களுக்கு பை அதே மாதிரி ஒரு பீக் போனதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட் வந்து இறங்குதுங்க டக்குன்னு அது செல் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும் ஸோ ட்ரெண்டோடே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ட்ரெண்டுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஓவரால் ட்ரெண்ட் என்ன ஸோ மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஈவினிங் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது அதே ஆஃப்டர்நூன் ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டில் இருந்துருக்கு அதுக்கு மார்னிங் ட்ரெண்ட் பார்த்தீங்கனாலும் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ல அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி குரூடாயிலில் ஒரு ட்ரெண்டு தெரிஞ்சாலே நல்லாவே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் டெய்லி சிஸ்டமில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக சார்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இது உங்களுக்கு சார்ட்லேயே வந்துட்டு பை பண்ணலாம் கையில் உங்களுக்கு அப்படியே க்ரீன் கலரில் வருதில்லை அதே மாதிரி செல் பண்ணலாம் கையில் ரெட் கலரில் வரும் பார்த்தோன்னே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ட்ரெண்ட் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே மேக்ஸிமம் ட்ரேடிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ அதுக்கு ப்ரியஸ் கால் கூட பார்க்கலாம் அதுக்கு ப்ரியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பைக் கால் ஸோ அந்த டைமிங்லாம் வந்து மார்க்கெட் வந்து ஒரே பீக்கில் ஏறிட்டே இருந்துச்சு ஃபோர் ஃபோர் நைன்ட்டியில் வந்துருக்குல கால் ஸோ அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபோர் செவன் ஒரே நாளில் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அன்னைக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அதே இந்த ஃபைவ் மினிட்ஸை நம்ம வந்து ஒன் மினிட்டாகவும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் மினிட் கையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பைக் கால் வந்துருக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட்டி டூவில் அது பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இதில் நம்மளால் டென் பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியும் இப்போ நம்ம டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸை மாற்றிக்கணும் ஃபைவ் மினிட்ஸுங்க எல்லாம் நம்ம டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஏன்னா அது அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரீஸும் வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்து கிடைக்கும் டூ த்ரீ என்ட்ரீஸ் அந்த மாதிரி தான் ஆனால் ஒன் எல்லாம் உங்களுக்கு பாருங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு கால் வந்திருக்கு அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே செல் கால் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி டூவில் அது ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் மார்க்கெட் இறங்கியிருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக் ட்ரேடுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு பாருங்க கால் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோரில் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ஒரு பீக் போய்ட்டு மார்க்கெட் இறங்கும்போது டக்குன்னு அது ஒரு டவுன் ட்ரெண்டாக தெரிஞ்சோன்னே ஓகே டவுன் ட்ரெண்ட் ஃபோர் சிக்ஸ் செவன்டி டூவில் செல் பண்ணலாம் அதே மாதிரி இறங்கிட்டு மார்க்கெட் ஏறும்போது பை பண்ணலாம் இங்கே ஃபோர் சிக்ஸ் எயிட்டி டூவில் ஸோ இந்த மாதிரி அதுவும் வந்து கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன் மினிட் இன்னும் ஸ்பீடாக வந்து இருக்கும் பட் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லை செல் பண்ண போகிறோம் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் ரெட் கலர் காட்டுச்சுன்னா அடுத்த கால் வந்து பையிங் தான் வரும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு பை ஆர்ட்ரு எடுத்து வச்சுட்டு அது என்ன பாயிண்ட்டுன்னு வந்தோன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அதே மாதிரி செல்லுக்கும் அதே மாதிரியே தான் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் மாற்றி மாற்றி வந்து கொடுத்துட்டே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ